எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறது எப்படி, ப்ளஸ் அதுக்கான ஜுனையான வெப்சைட்ஸு, ப்ளஸ் நாம் வீடியோவில் சொல்லக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஒரு சூப்பரான வெப்சைட், அதாவது ஒரு கேப்சாக்கு நாம் எப்படி ஒரு ரூபாய் எர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு கேப்சா அடித்தா நமக்கு 0.0001 சென்ட் சம்திங் தான் கிடைக்கும், அதாவது 1000 கேப்சா அடித்தா தான் ஒரு டாலர் கிடைக்கும், அதாவது 72 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னா ஒரு கேப்சாக்கு 1 ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும். நான் வந்து ஆனால் இதில் போட்டிருக்கேன் ஒரு கேப்சாக்கு 1 ரூபா மட்டும்தான் போட்டிருக்கேன், ஆனால் 1 ரூபாய்க்கு மேலேயும் நாம் இந்த ட்ரிக்ஸில் நாம் ட்ரை பண்ணோம்னா எர்ன் பண்ணலாம். ஓகே, ப்ளஸ் நாம் எர்ன் பண்ண அந்த 1 ரூபாயை எப்படி 2 ரூபாவா 5 ரூபாவா அல்லது 10 ரூபாவா மாற்ற முடியுன்றதையும் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது tocaptcha.com. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கை. ஓகே, ப்ளஸ் இதில் வந்து ரெஃபரல் மூலமாகவும் நாம் எர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்காகவும் இருக்கும். ஜஸ்ட்டு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் போதும் ஒரு கேப்சாவை டைப் பண்ணுறதுக்கு. டைப்பிங் ஸ்பீடு நல்லா இருந்தால் 1 செகண்ட்லேயே இந்த கேப்சாவை ஈஸியாக டைப் பண்ணி முடிக்கலாம். 1000 கேப்சாவை 1 ஹவர் ஆர் 1.5 ஹவருக்குள்ளே நம்ம டைப் பண்ணி முடிக்கலாம். ஸோ 1000 கேப்சா டைப் பண்ணால் 70 ரூபா கிடைக்கும்னு எல்லோருக்குமே தெரியும். ஸோ அந்த 70 ரூபாவை நாம் எப்படி 700 ரூபா மாற்றுறது, 1000 ரூபா மாற்றுறது நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வெப்சைட்டு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். tocaptcha ரிஜிஸ்டர் அக்கௌண்ட்டு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் பாஸ்வேர்டு, அந்த மேலே கொடுத்த அந்த என்டர் பாஸ்வேர்டு கீழே ரிப்பீட்டட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஐஎம் ஏ ரோபோட்டை வெரிஃபை பண்ண ரீகேப்சா கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க, நீங்கள் ஹியூமனானதை வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு கீழே ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி முடிச்சோடனே நமக்கு அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி முடிச்சோடனே அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆகிடும். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஆன பிறகு இதில் எப்படி நாம் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறது, ப்ளஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, ஒர்க் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் ரிஜிஸ்டர் பண்ண 2 ஆப்ஷன் இருக்குது, ஐஎம் எ கஸ்டமர், ஐஎம் எ ஒர்க்கர். நம்ம வந்து எர்ன் பண்ண போகிற மணியை, ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஐஎம் எ ஒர்க்கர் கிளிக் பண்ணுங்கள். Hit accepted. Okay. Ignite Media Solutions. இப்போ நியாச்சு, இப்போ நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது லெஃப்ட் சைடில். அந்த ஸ்டார்ட் ஒர்க்கை கிளிக் பண்ணி தான் நாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கூகுளில் போய்ட்டு க்ரோம் வெப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணோம்னா கூகுளில் ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். க்ரோம் வெப் ஸ்டோரை, க்ரோம் வெப் ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், சர்ச் த ஸ்டோர்னு கேட்குது. அங்கே போய்ட்டு நாம் tocaptcha டைப் பண்ணலாம். ஓகே, tocaptcha டைப் பண்ணால் நமக்கு கூகுள் எக்ஸ்டென்ஷனில் இந்த ஆப் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் ஒர்க் பண்ணுறதால நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ நாம் எர்ன் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் அதிகமாக எர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, tocaptcha சாலர் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், குரோமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் டு குரோம் கொடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிட்ட பிறகு வந்து நாம் இதை லாகின் பண்ணிக்கின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் நாம் இப்போ tocaptcha வந்து லாகின் பண்ணோம், அந்த ஏபிஐ கீ இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதிலே கூட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஏபிஐ கீ, க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் நாம் கேப்சாவை டைப் பண்ணி முடித்த பிறகு நம்ம பேமெண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இந்த வித்ட்ரால் தான் நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நான் இந்த வித்ட்ரால் தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ வித்ட்ரா ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின், ஏடிவி கேஷ், பிட்காயின் கேஷ், அதாவது மேக்ஸிமம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு எந்த வகையான சார்ஜஸ் இல்லை, அதாவது ஃபீ எல்லாத்துக்குமே 0% தான் இருக்குது, எந்த கமிஷனும் யாரும் பிடிக்க மாட்டாங்க. மினிமம் வித்ட்ராலாம் பார்த்தா 50 சென்ட், 25 சென்ட், ஒரு டாலர் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பிட்காயின் கேஷ் 0.25 சென்ட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்முடைய காயின் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த காயின் அட்ரஸ் நாம் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஜியோ டெஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜியோ டெஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் அதில் எப்படி நாம் காயின்ஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அக்கௌண்ட்டை இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஜியோ டெஸ்ட்டில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் இந்த டூ கேப்சாலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை. ஸோ ஜியோ டெஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் அதில் எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறதுன்ற டீட்டெயிலான வீடியோஸ் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த ஒரு கேப்சாக்கு நாம் எப்படி 1 ரூபா என் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ இந்த கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது, பிட்காயினோட வேல்யூ வந்து இன்றைக்கி 35 லட்சம் இருக்குது. ஸோ இது டே டு டே வந்து அப்பாவும் டவுன் ஆகும். நாம் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ இதில் கேப்சா டைப் பண்ணி என் பண்ணி வைக்கிற அமௌண்ட்டெல்லாம் காயின்ஸாக வாங்குகிறோம். இப்போது இன்றைக்கி வந்து நாம் ஒரு 20 லேக்ஸுக்கு பிட்காயின் வரும்பொழுது, 20 லேக்ஸில் இருக்கும்போது நாம் வந்து கேப்சா அடித்து என் பண்ணுற அமௌண்ட்டில் காயினை வாங்குகிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10 என் பண்ணுறோம், $10 காயினை வாங்குகிறோம், ஒரு 700 கிடைக்குது, 7200 ரிமைன் சம்திங் கிடைக்குது. இப்போ அது வந்து 40 லேக்ஸ் ஆகுது இப்போ பிட்காயின் வேல்யூ. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் போட்ட 700 வந்து ட்ரிபிளாக கூட இல்லை, 5 டைம்ஸாக கிடைக்கும். அதாவது 700 வந்து 3500 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அப்படியே நாம் வந்து ஃப்யூச்சருக்கு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த காயின்லேயே போட்டு எடுக்கும் பொழுது இப்போ மறுபடியும் அந்த காயினோடைய வேல்யூ வந்து டவுன் ஆகுது. ஸோ டவுன் ஆகும் பொழுது திரும்பவும் நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸோ மறுபடியும் அப்பாகும் போது செல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வாங்கின, நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இதில் காயின்ஸை வாங்கி விற்று வாங்கி விற்று இந்த மாதிரி ருட்டீனாக பண்ணும்பொழுது, அதாவது குறையும் போது காயினை வாங்குறீங்க, அதிகமாகும் போது விற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேப்சாக்கு 1 ரூபா இல்லை, அதுக்கு மேலே கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியன் வேல்யூ படி ஒரு கேப்சாவோடைய வேல்யூ 0.02 பைசா, அதாவது 2 பைசா. ஸோ ஒரு கேப்சா அடித்தா 2 பைசா தான் கிடைக்குது. ஸோ 1000 கேப்சா அடித்தா தான் நமக்கு வந்து 70 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் கிடைக்குது. டிபெண்டிங் ஆன் த USD, அதாவது அமெரிக்கா டாலருடைய வேல்யூ பொறுத்து தான் நமக்கு 72 ரூபா 75 ரூபான்னு கிடைக்கும். இப்போது ஒரு கேப்சாக்கு வந்து 2 பைசா கிடைக்குது. ஸோ இப்போது நாம் வந்து கிரிப்டோ கரன்சியில் இதை வாங்குகிறோம். வாங்கும்பொழுது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாம் கிரிப்டோ கரன்சி வந்து 20 லட்சத்தில் இருக்கும்போது இந்த ஒரு $10 அடித்து வைக்கிறோம், கேப்சாவில் வாங்குகிறோம், எவ்வளோ வருது நமக்கு, 715 வருது. இப்போ அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அமௌண்ட் ஆனது 2 பைசாலேருந்து 10 பைசா, 20 பைசா, 50 பைசா, 1 ரூபா, 1.5, 2 ருபீஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நாம் செல் பண்ணிடுறோம். அகைன் நாம் வந்து அந்த அமௌண்ட்டு, அந்த இப்போது நமக்கு 1500 கிடைக்குது, இப்போ டபுளாக கிடைக்குது அந்த 750. அகைன் நாம் கிரிப்டோ கரன்சி டவுன் ஆகும்போது அதை பை பண்ணுறோம், அகைன் நாம் இன்க்ரீஸ் ஆகும்போது செல் பண்ணுறோம். இப்படி அகைன் அண்ட் அகைன் இதை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால, அதாவது நம்ம இதில் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு அந்த அமௌண்ட்டு வந்து 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஒரு கேப்சாக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% உங்களுக்கு நான் சொன்ன ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேப்சாவில் நான் சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி எவ்வளோ கிடைச்சிருக்குன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, நன்றி.